அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெல்டா சர்வோ டிரைவ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சர்வோ டிரைவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல நம்மளுக்கு ஒரு டெல்டா சர்வோ டிரைவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா என்ன சீரியஸ்னா டெல்டா ASDA A2 அந்த மாடலில். ஸோ இந்த மாடலில் பாருங்க, நம்மளுக்கு ஒரு சர்வோ டிரைவ் ஃப்ரண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டாப் வியூ, இது டாப்பு இது பாட்டம். ஸோ டாப்ல இருந்து பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 5-digit 7-segment எல்இடி டிஸ்பிளே. இது இருக்கிற சர்வோ ஸ்டேட்டஸுக்கு இல்லை ஃபால்ட் கோடை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆப்ரேஷன் பேனல், நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் பேனலை யூஸ் பண்ணி இந்த சர்வோ டிரைவ் வந்து நம்மளால ஆப்ரேட் கான்ஃபிகர் பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட், ஷிஃப்ட், அப் டவுன், செட் இந்த மாதிரி வந்து ஒரு 5 key கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீயை வச்சு நம்ம இந்த டிரைவை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும், கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது சார்ஜ் எல்இடி, இந்த இடத்துல வந்து சார்ஜ் எல்இடி, இது வந்து சார்ஜில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு நாட் டச் எனி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வைல் திஸ் எல்இடி இஸ் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எல்இடி ஆன்ல இருக்கிறப்ப எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது சார்ஜில் இருக்க அர்த்தம், பவர் இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த CN5ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபுல் க்ளோஸ் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ், அதாவது ஆப்டிக்கல் லீனியர் ஸ்கேல் என்கோடர் அந்த மாதிரி வந்து கைண்ட் பண்ணுறதாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா என்கோடர் ஃபார் கண்ட்ரோலிங் ABZ ஃபேஸ் சிக்னல்ஸ் அந்த மாதிரி வரப்போ நம்ம இந்த CN5 யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஓப்பன் கம்யூனிகேஷனாக யூஸ் பண்ணுற போர்ட்டு. இந்த பக்கம் CN1, CN1ன்றது IO இன்டர்ஃபேஸ், நான் இப்போ லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CN2ன்றது என்கோடர் இன்டர்ஃபேஸு. இது CN3ன்றது சீரியல் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து USB கனெக்ஷன் போர்ட், நம்ம வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. CN7ன்றது எக்ஸ்டர்னல் டிஜிட்டல் இன்புட் டெர்மினல், யூஸ் டு கனெக்ட் ரிமூவபிள் டிஜிட்டல் இன்புட் டெர்மினல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அப் டு 6 digital இன்புட்ஸ் குட் பி ஆடட் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 input வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு காமன் பிளஸ் 6 terminal. கீழே வந்து பாட்டம் வியூ, இது நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். மேலே வந்துட்டு டாப் வியூவில் எப்படி இருக்கும், பாட்டம் வியூவில் வேறு என்ன எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். சரி, மேலே டாப் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் வியூவில் இங்கே வந்து கொடுத்து அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீஜென்ரேட்டிவ் ரெசிஸ்டர் டெர்மினல். நம்ம அந்த ரீஜென்ரேட்டிவ் ரெசிஸ்டர் வந்து அந்த டெர்மினல் இது வேணால் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PDC இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஷார்ட் பண்ணுறதோ இல்லை ஓப்பன் பண்ணுறதோ வந்து நம்ம பண்ணணும். இது மூணுத்தையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இது வந்துட்டு L1C L2C இருக்குது. இந்த டெர்மினல்ஸ் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் டெர்மினல் சொல்கிறாங்க. யூஸ் டு கனெக்ட் இந்த ஏசி சப்ளையை வந்து சிங்கிள் ஃபேஸ் அது 3 phase சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மெயின் சர்க்கியூட் டெர்மினல் RST யூஸ் டு கனெக்ட் 200 to 230 volt கமர்ஷியல் பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹீட் சிங், நம்ம இந்த ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து டாப் வியூ, இது வந்து பாட்டம் வியூ. இந்த பாட்டம் வியூவில் பார்த்தீங்கன்னா மோட்டார், மோட்டாருக்கு போகிற அவுட்புட்டு. மேலே வந்து CN8 சொல்லியிருக்காங்க, இது வந்து ரிசர்வ் கனெக்டர். அப்புறம் கிரவுண்ட் டெர்மினல், 2 terminal கிரவுண்ட். இங்கே வந்து நம்ம வந்துட்டு கிரவுண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெல்டா ASDA A2வோட டாப் வியூ, ஓவர் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போது இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 400 volt சீரிஸ், அதுக்கான இன்டர்ஃபேஸஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபெரல் டிவைஸஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இங்கே சப்ளை கொடுப்போம். இந்த சப்ளை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே NFB சொல்லியிருக்காங்க, நோ ஃபியூஸ் பிரேக்கர். ஸோ இது வழியாக ஒரு கான்டாக்டர் வச்சு கான்டாக்ட்லேருந்து நம்ம டிரைவுக்கு சப்ளை கொடுக்குறோம். இன்னொரு எண்டில் ரீஜெனரேட்டிவ் ரெஸ்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் CN5 வந்து இந்த மாதிரி நம்ம லீனியர் ஸ்கேல் கனெக்ஷன், அப்புறம் இந்த ABC இந்த மாதிரி என்கோடர் சிக்னல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேன் ஓப்பன் கம்யூனிகேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஜிட்டல் இன்புட்ஸ் இந்த மாதிரி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த சைடில். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் CN3 யூஸ் பண்ணி நம்ம இந்த HMI டேட்டா கனெக்ட் பண்ணுறது, இல்லை PLC டேட்டா கனெக்ட் பண்ணுறது அப்படியும் பண்ணலாம், இல்லைனா இந்த IOஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ஃபார் IO கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த IO போர்டு இருக்கு பாருங்கள், டெர்மினல் பிளாக் மாடியூல், இதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு PLC வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு தேர்ட் பார்ட்டி PLC வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை தேர்ட் பார்ட்டி டிவைஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுனா இந்த IOஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த IOல இருந்துமே நம்ம சர்வோ டிரைவுக்கு கமாண்ட்ஸ் கொடுக்கலாம், எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கீழே வந்து மோட்டரை கனெக்ட் பண்ணிருப்போம், என்கொயர் கேபிள் எடுத்துட்டு போயிட்டு CN2ல வந்து கனெக்ட் பண்ணிருப்போம், CN4ல வந்து நம்முடைய பர்சனல் யூஸுக்கு பண்ணிக்கலாம். சரி, இப்படி தான் இருக்கும்.
இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டிரைவுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒயரிங் சொல்லியிருக்காங்க, பேசிக் ஒயரிங் 220 வோல்ட் சீரிஸ் இப்போ நம்ம பார்த்தது. இங்கே பாருங்க சர்வோ டிரைவுக்குள்ளே, இதெல்லாம் அவுட்டர் ஏரியா, இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது இன்னரு, வெளியே இருக்கிறது அவுட்டர் ஏரியா. இதில் தான் நமக்கு கியூவி டபுள்னு கிடைக்கும், அதான் நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன படக்கு என்ன இந்த டிரைவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன சர்க்கியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க இந்த டிரைவுக்குள்ளே நம்ம மோட்டர் அவுட் புட் கனெக்ட் பண்ணுவோமா, அந்த அவுட் புட்டுக்கு முன்னாடி பாருங்க ரீஜென்ரேஷன் சர்க்கியூட் இருக்குது. நம்மளுக்கு இங்கே கன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு சப்ளை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. இங்கே ஆர்எஸ்டி இன்புட் கொடுக்குறோமா, ரெக்டிஃபை சர்க்கியூட் வருதுங்களா. ஸோ இந்த ரெக்டிஃபை சர்க்கியூட்லேருந்து ப்ளஸ் நம்மளுடைய இந்த கனெக்ட் டு எக்ஸ்டர்னல் ரீஜெனரேட்டர் ரெசிஸ்டர், இதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குது. அப்புறமா ரீஜெனரேஷன் சர்க்கியூட் வருது. ஸோ இங்கே வந்து இந்த கேட் டிரைவர்னு சொல்லி, இந்த கேட் டிரைவரை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம சர்வோ மோட்டருக்கு போகிற சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கோடர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருதுங்களா, CN2 வழியாக வருது. இந்த CN2ல என்கோடர் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இந்த என்கோடர் சிக்னல் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கமெண்ட், சிபிஎல்டின்னு ஒரு கமெண்ட் வருது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுத்து கரண்ட் கண்ட்ரோலுக்கு கொடுக்குறாங்க, ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க, ப்ளஸ் பொசிஷன் கண்ட்ரோலுக்கும் எடுக்கிறாங்க, அப்புறம் கரண்ட் சிக்னல் ப்ராசஸிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ள சர்க்கியூட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்வால்வ் ஆகி தான் நம்ம இந்த கேட் டிரைவருக்கு ஒரு பல்ஸ் போகும். அதாவது நம்ம வந்து இந்த டியூட்டி சைக்கிள்னு சொல்லுவோம், இந்த கேட்டுக்கெலாம் எப்போ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டியூட்டி சைக்கிள் 90 டிகிரி, 50 டிகிரி, 30 டிகிரி, எந்த டைமில் நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து இருக்கிற வோல்டேஜ் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த PWM ENC இதிலிருந்து தான் நம்மளுக்கு கேட் டிரைவருக்கு போகுது, அந்த கேட் டிரைவர் தான் நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இந்த கேட் டிரைவர் கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்குள்ளே இருக்கிற இந்த சர்க்கியூட். ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்பிளே இருக்குது, இந்த டிஸ்பிளேலேருந்து சிபிஎல்இடி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்புறம் டிஎஸ்பி, இதெல்லாமே வந்து இந்த கேன் ஓப்பன் எக்ஸ்டென்ஷன் போர்டு இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இதுக்கு தான் வருது, டிஎஸ்பி தான் ப்ராசஸ் பண்ணுது. சரிங்களா, இந்த CN1ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீட் கொடுக்கலாம், எக்ஸ்டர்னல் டார்க் கொடுக்கலாம், பொசிஷன் பல்ஸ் கொடுக்கலாம், டிஜிட்டல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் மானிட்டர் அவுட்புட், அப்புறம் ஏபிசி அவுட்புட், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்க முடியும் CN1ல. சரிங்களா, CN1ல இன்புட்டும் கொடுக்கலாம், நம்ம டிரைவ்லேருந்து அவுட்புட்டும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு. இந்த மாதிரி CN1ல பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்கும், நம்ம எந்த சர்வோ டிரைவ் எடுத்தாலுமே ஒரு டெல்டாவில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ பவர் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், டிரைவ் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி இந்த சர்க்யூட்ஸில் மாடிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சர்வோ டிரைவ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சர்வோ டெல்டாவில் இந்த மாதிரி தான் உள்ளே கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இல்லை நல்லா ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக சர்க்யூட்டில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வோ டிரைவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களால் டிஸ்மேண்டில் பண்ணி ஓகே இது பொசிஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சம் ஐசிஸ் இருக்கும், அந்த ஐசிஸ் நேம்ஸ் இருக்கும், அந்த நேம்ஸை பார்த்து நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம CN1 பற்றி பார்க்கலாம். இந்த CN1 பார்த்தீங்கன்னா நம்ம IO சொல்லியிருந்தோம் இல்லையா, யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24, 25, 50 இது வந்து ஒரு ஒரு பின்னுக்கும் என்னென்ன இன்புட் ஸ்கேன் பண்ணலாம், அவுட்புட் ஸ்கேன் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு DO4 ப்ளஸ்ன்னு சொல்லி டிஜிட்டல் அவுட்புட்டு, ஃபஸ்ட்டு 3rd, 5th, 7th இதில் வந்து டிஜிட்டல் அவுட்புட் கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செவன் வரைக்கும், 1 to 7 வரைக்கும் டிஜிட்டல் அவுட்புட்டு, அப்புறம் 8லேருந்து 8, 9, 10 இதில் வந்து 3 இன்புட் வருது. ஸோ அதே மாதிரி 31, 33 வந்து ஒரு 2 இன்புட்டு, இங்கே ஒரு அவுட்புட்டு, இந்த மாதிரி ஒரு ஒரு பின்னுக்குமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பல்ஸ் இன்புட் கொடுக்கணும், ஒரு பல்ஸ் கொடுக்கணும் சர்வோ டிரைவுக்கு, ஏன்னா பல்ஸ் கொடுத்தா மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த பல்ஸ் இங்கே கொடுக்கணும் அப்படின்னா 41, 43 பல்ஸ் இன்புட் ப்ளஸ்ஸு, பல்ஸ் இன்புட் மைனஸ்ஸு. சரிங்களா, அதே மாதிரி பொசிஷன் சைன் ப்ளஸ்ஸு, பொசிஷன் சைன் மைனஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம அந்த CN1 யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அந்த CN1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதையுமே இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பொசிஷன் பல்ஸ் இன்புட்னா என்ன, ஹை ஸ்பீட் பொசிஷன் பல்ஸ் இன்புட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் ஃபியூச்சர் வீடியோவில் எப்படி நம்ம இந்த பல்ஸை சென்ட் பண்ணுறது பிஎன்ஸ்லேருந்து, அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், அதையுமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த CN1 கனெக்டரை பற்றின டீட்டெயில்ஸ். இதே மாதிரி இந்த யூசர் மேனுவல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நிறைய சொல்லியிருப்பாங்க, என்னென்ன பின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் சர்க்கியூட்ஸ் இருக்குது, பல்ஸ் இன்புட்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஒரு பல்ஸ் இருக்குது, பொசிஷன் இருக்குது,
பல்ஸ் ஐ ஸ்பீட் இருக்கு, இந்த மாதிரிலாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சர்வோ டிரைவ் பற்றி டெல்டாவில் அடுத்த வீடியோவில் இந்த டெல்டா சர்வோ டிரைவுக்கு நம்ம பிஎல்சி வச்சு எப்படி கமாண்ட் கொடுக்குறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒயரிங் பண்ணுறது, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.